नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वदः। पोनवार सत्संगत्तिले देवी भागवतत्तिनुडैय முதல் பாகம் முடிஞ்சது. இன்னிலிருந்து இரண்டாவது பாகம் ஆரம்பமாகிறது. சஷ்டமாத்தியாயம் சமாப்தியாய் சப்தமாத்தியாயம் ஆரம்பமாகிறது. இன்னைக்கு சப்தமி திதி. சப்தமத்தில் சப்தம அத்தியாயமே ஆரம்பமாகிறது. ரொம்ப சிறந்ததான உத்தர ஃபகு நட்சத்திரம் ஆரம்பம் ஆகிவிட்டது. பூர்வ ஃபகு நட்சத்திரம் முடிஞ்சது. ரொம்ப அபூர்வமான ஒரு சுப முகூர்த்தம் இந்த நாள் இன்னைக்கு. இதில் இந்த மகாத்மியங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். நமக்கு முன்னாடி இருந்தது பல யுக காலங்கள், பலவிதமான கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படிங்கிறதான ஒரு யுகங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அதுலேயும் வேத காலம், உபனிஷத் காலம், புராண காலம், இந்த மத்திய காலம், இப்படி காலங்கள் பலவிதமாக இருக்கிறது. புராண காலங்களில் வேதத்தில் சொன்னதான மகத்துவங்களை உபனிஷத்து வழியாகவும் புரிஞ்சுக்க முடியாத வாழ்க்கு, சம்ஹிதாரூபமாக சொல்லி கொடுத்து அது வழியாகவும் புரிஞ்சுக்க முடியாத வாழ்க்கு, சம்பிரேஷமாக கதா உருவங்களில் கதாபாத்திரங்களாக ஒவ்வொரு மூர்த்தி தத்துவங்களை போட்டு புராணம் என்றதான மார்க்கத்தில் ஜனங்களுக்கு சத்துபதேசத்தை செய்வதற்காக பல மகான்கள் இந்த பூமியில் அவதாரம் எடுக்கிறார்கள். ஒருவர் ரெண்டுவரால் முடியுமா? வேணமானா முடியும். ஆனால் எப்படி முடியுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு மகான்களை பகவான் படைக்கிறார். அதற்கான காரணமும் உண்டு. பல நாட்கள் ஒருவன் இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை எழுதி வைத்தவன் அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவன் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாமா தேவிக்கு? நம்மளையே நம்பின்னு இருக்கிறதான எத்தனையோ மகான்களுக்கு, எத்தனையோ மனிதர்களுக்கே வச்சுப்போமே, அவங்க ஏதாவது ஒரு சின்ன உதவியை கேட்டோமானா நம்ம எப்படியாவது நம்மளுடைய ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட அவங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நாம் நிறைவேற்றுறது வழக்கம். இல்லைன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. ஏன்னா அவர் நம்மளையே நம்பியிருக்காருங்கிறதான எண்ணம் நமக்கு புரிந்து விட்டால் நாம் எப்படியாவதும் அவங்களுக்கு எப்படியே ஹெல்ப் பண்ணுங்கிறதான மென்டாலிட்டி நமக்கு வருது. அது மாதிரியே தான் இறைவன். இறைவனை பல ஜென்மங்களாக நாம் வழிபடுறதுனால இறைவன் நமக்கு சில டிகிரி எல்லாம் கொடுக்கிறார், ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்கிறார், மகத்துவம் எல்லாம் கொடுக்கிறார் வாழ்க்கையில். அதுதான் ஒரு இறைவனுக்கு என்ன பூஜை புனஸ்காராதிகளை எல்லாம் பண்ணி நாம் எப்படி வழிபடுகிறோமோ அது மாதிரி மகான்களுக்கு கூட இந்த ஒரு சிறப்பான யோகம் அவங்களுக்கு கிடைக்கிறது. பகவான் என்ன சொல்லுகிறார் என்றார், என்ன பூஜை ஆராதனை செய்கிறதான ஒவ்வொரு பக்தனையும் நான் நிரந்தரம் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு அந்த பக்தர்களை மறந்து ஒரு நாளைக்கும் இருக்க முடியாது. என் கூட இருக்கக்கூடியதான ஸ்ரீ ரத்னங்கள், சக்தி தத்துவங்களான தேவி தத்துவங்கள் எனக்கு உபகாரம் செய்கிற நேரத்தில் கூட என்னுடைய பக்தர்களுடைய கவலையை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்கே தவிர இங்கே கிடைக்கக்கூடியதான உபச்சாரங்கள் எனக்கு பெருசாகப்படுறதில்லை. மகாலட்சுமி பல நேரங்களில் கேட்கிறாள் பகவானிடம், ஏன் இறைவா சில நேரங்கள் அப்படியே என்னமோ பெரிய ஒரு கப்பல் கவுந்து போன மாதிரி ரொம்ப மூடியாக இருக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. நான் லக்ஷ்மி தேவி, என்னுடைய சேவை கிடைக்கிறதுக்கு அவன் படுறான் பாடு. பகவதியுடைய அந்த திரு கரங்களை பற்றியே அவ்வளோ பெருசாக மகாத்மியம் வந்து சொல்லியிருக்கு. தேவியினுடைய கரங்கள் அவ்வளோ மிருதுளமாக இருக்குமா? இந்த தாமரை பூவை விட ரொம்ப அழகான கைகள், மிருதுளமான கைகள். அந்த கையினால் நான் வந்து மசாஜ் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேவையை விட பெருசாக போயிடுத்து அவனுக்கு உன்னுடைய பக்தனுடைய ஹரேராம் கோபாலம் கோவிந்தம் விஜயவனங்கிறதான இந்த வார்த்தை சொல்லுகிறார். தேவி நீ கடமை என்றதான முறையில் செய்கிறாய், நீ பகவான் நேரடியாகவே பார்த்துட்டு செய்கிறாய், நீயே பகவத் அம்சம். ஆனால் பகவானை இன்ன வரைக்கும் பார்க்காததான மூட பசங்கள் பாவங்க, ஐயோ பாவம், அவன் பகவான் இருக்கான்ங்கிறதான எண்ணத்தில் வாழ்க்கையில் இருக்கிறதான பல சுகங்களை நிறுத்தி வச்சு எனக்காக அவன் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான்.
அந்த பக்தனோட சிறதாயுமா உன்னுடைய உபச்சாரங்கள். தேவிக்கு புரிஞ்சு போயிடுத்து நாம் கேட்கறது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு கேள்வி எப்படின்னு. காரணம் என்ன? திருமூர்த்திகளாக இருக்கக்கூடியதான இறைவனை வழிபடுகின்றதான தேவிக்கு பகவான் நேரடியாகவே பார்க்க முடியறது. ஆனா பக்தர்கள் ஏதோ புராணங்கள்லையும் சம்ஹிதகள்லையும் வேதங்கள்லையும் ஸ்தோத்திரங்கள்லையும் இறைவன் இருக்கான் இப்படி எல்லாம் இருக்கான்னு சொன்னத அந்த சொல்லத்துல மட்டும் நம்பிக்கை வச்சிருந்து உபச்சாரம் செய்யறவா, வாழ்க்கை டெடிகேட் பண்ணி இருக்கக்கூடியவா, அவளை விட சிறந்ததாக உன்னுடைய சேவை அப்படின்னு ரொம்ப பெரிய ஆழ்ந்த கருத்து. நமக்கு வந்து ரெண்டு விதமாக நிரீக்ஷணம் தேவை. நிரீக்ஷணம் என்றால் என்ன? த அல்டிமேட் கோலம் நம் கண் முன்னாடி பார்க்கக்கூடியதான ஒரு திறமை. ரெண்டு மார்க்கமாக சொல்லப்படுகிறது, ஒன்னு மெட்டீரியல் சயின்ஸ், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அதாவது பௌதீகமான மார்க்கத்துல ஒன்னு தெரிஞ்சுக்கிறது, ஆன்மீகமான மார்க்கத்துல ஒன்னு தெரிஞ்சுக்கிறது. பௌதீகமான மார்க்கத்தை நாம் எவ்வளவு தெரிஞ்சுக்க புறப்பட்டாலும் இட் கேன் லீட் டு அல்டிமேட் சந்தேகம், நாட் அல்டிமேட் கிளாரிட்டி. அல்டிமேட் சந்தேகம் தான் உருவாகும். ஆனா மனசினால இறைவனை பிரார்த்தனை செய்ய செய்ய நம்மளுடைய ஆன்மாவுக்கு சுத்தம் ஏற்படுகிறது. சுத்தம் என்றால் தெளிவான சைட், ஞானம், கண், எல்லாமே தெளிவாக இருந்தா என்ன பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்திலையும் திமிரம் இருந்தா கண்ணுக்கு திமிரம் ஒரு ப்ராப்ளம், கேட்ரக்ட், அது மாதிரி எல்லாமே சந்தேகத்தோட அஜானத்தோட மறைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? பூர்ணமாக எதையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்டதான சுத்தம் என்றதான தெளிவான ஞானம் ஒரு மனிதனுடைய மனக்கண்ணை திறக்கிறது. இந்த பூச்சை கண்ணினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த கண்ணினால இந்த பஞ்சபூதங்களை ரசிக்க வைக்க முடியும், ஆனா ஆன்மாவை ரசிக்க வைக்க முடியாது. ஆன்மா ரசிக்கிறது எது என்றால் ஆன்மாவினுடைய பேரண்ட்ஸ் பத்தி பேசாததுதான். அவர்கள் யார்? இறைவன். சரீரத்தினுடைய இறைவன் யார்? சரீரத்தினுடைய தாய் தந்தை யார்? நம் கூட இருக்கிறதான தாய் தந்தை. ஆன்மாவனுடைய தாய் தந்தை யார்? இறைவன் ஒருவனே. நாம் நல்லாக இருக்க, சௌக்கியமாக இருக்க, நல்லபடியாக வாழ்கின்ற நேரத்தில் நம் தாய் தந்தையர்கள் என்ன பண்றார்? சந்தோஷப்படுகிறார்கள், சுகமாக இருக்கார்கள். அது மாதிரி ஆன்மா சௌக்கியமாக இருந்தா என்ன பண்ணுவார்? யார் சுகமாக இருப்பார்கள்? இறைவன் ஒருவன். சோ இறைவன் பக்தர்கள் சௌக்கியமாக இருக்கணும்ங்கிறதான ஒரே எண்ணம். இந்த சீக்கிரட் எல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பகவானுக்கு என்ன தலையத்தான் விதியா இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க? நீ கஷ்டப்பட்டு வாங்கோ, நிறைய பேர் சொல்ற வாழ்வா இருக்கா, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தோம், நீ அது மாதிரி வா. ஏப்பா நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கியா? அவர் ரூட்டு ஈஸியா சொல்லிக் கொடு, நாங்க அந்த வழியா வந்துடுறோம். நல்ல அனுபவம் வரணும் உனக்கு, படு, நல்லா பாடு. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு? அப்படிதான், அதுதான் நியமம். அவன் படுவான் பாடு, கஷ்டம், கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு. சோ மகர்ஷிகள் மகான்கள் என்ன பண்ணானா, அவங்க கஷ்டப்பட்டு விஷயங்களை தெரிஞ்சுட்டு விட்டான். தெரிஞ்சிருந்த பிறகு அவங்க மனசுக்குள்ள வச்சுக்காம, செல்பிஷாக தன்னுள்ள பூட்டி வச்சுக்காம என்ன பண்ணா, பக்த ஜனங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிறதான பிரஜைகளுக்காகவும் கொடுத்து விட்டார்கள். இட்ஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பகவான்கிறதான ட்ரஸ்டுக்குள்ள அடைக்கலம் பண்ணி விட்டார்கள். சோ எனிபடி கேன் டவுன்லோட் டவுன்லோட் டவுன்லோட். அதனால ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ண வேண்டும். நம் ஆன்மா ஏதோ நியரஸ்ட் ஜென்மங்களுக்குள்ள முக்தி அடைய போறது என்றதான ஒரு தத்துவம், ஒரு கருத்து, இல்லை என்றால் ஒரு ரெசல்யூஷன் இருந்தா மட்டும்தான் இப்படி உட்கார்ந்து பகவானுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனால நம் உடம்பு மட்டுமல்ல பாக்கியம் பண்ணியிருக்கு, நம் ஆன்மாவும் பாக்கியம் செஞ்சிருக்கு. ஆன்மா மட்டும் பாக்கியம் செஞ்சா போறாது, உடம்பும் பாக்கியம் செய்ய வேண்டும். காது கேட்காது, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? கண்ணு காணாது, எத்தனை பெரிய அலங்காரம் பண்ணதான் அந்த பகவான் உருவத்தையும் பார்க்க முடியலை. கைகால வராது,
எப்படி பூஜை புனஸ்கார ஆதிகளை பண்ணி அபிஷேகத்தை பண்ணி ஆராதனை பண்ண முடியும்? அதனால உடம்புக்கு இருக்கிற சுகமாட்டமாவே நம்மளுடைய ஆன்மாவுக்கும் சில சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக பகவானுடைய கதைகளை வந்து பகவான் சொல்லியிருக்கக்கூடியதான தத்துவங்களை கதா உருவத்தில் மூர்த்தி பாவனை பண்ணி நிறைய பலவிதமான மார்க்கங்களை சொல்லி கொடுத்தார்கள். சாதாரணமான ஒரு புராணங்கள்லையும் அந்த புராணத்தில் இருக்கிறதான தேவி தேவர்களை வந்து ரொம்ப சிறந்ததாக பாராட்டி எழுதுவார்கள். அதோடு அது முடிஞ்சது. ஆனால் ரொம்ப சிறந்ததான 5 லட்சணங்கள் இருக்கக்கூடியது, ஐஸ்வர்யம், வீரியம், கிருத்தி, ஸ்ரீஞான வைராக்கியம் என்றதான சசக்தியை போன்றதான சர்வ லட்சணங்கள் இருக்கக்கூடியதுதான் தேவி பாகவதம். அந்த தேவி பாகவதத்தில் சப்தம அத்தியாயங்கள்லிருந்து பராசக்தியினுடைய மகாத்மியங்களை மூர்த்தி உருவங்களில் ஜாஸ்தி வர்ணிக்கிறார்கள். தேவிக்கு எந்தெல்லாம் விதமான உருவங்களில் இந்த பூலோகத்திலையும் மற்ற உலகங்கள்லையும் தேவி அவதாரம் செய்கிறார், அதை தவிர்த்து ஒரு இறைவனுக்கும் என்ன விதமான பவர் எப்படி எல்லாம் கொடுத்திருக்கார், லலிதா சகஸ்ரநாமம், தேவி மகாத்மியம், காயத்ரி சகஸ்ரநாமம், விபூதி மகாத்மியங்கள், ருத்ராட்ச மகாத்மியம், துளசி மகாத்மியம், வர்ண புஷ்பங்களுடைய வாசனை இருக்கக்கூடியதான ஒவ்வொரு புஷ்பங்களுடைய மகாத்மியங்கள், நரக வர்ணனைகள், சொர்க்க வர்ணனை என்றதான மணித்தீபவர்ணன் என்றதான பலவிதமான மார்க்கங்களை ரொம்ப சாரார்த்தமாக அர்த்தம் இருக்கக்கூடியதும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கக்கூடியதான மார்க்கங்களை சொல்லிக் கொடுத்ததுதான் சப்தம அத்தியாயங்கள்லேருந்து ஆரம்பமாகிறது. ஸோ சூத மகர்ஷி இந்த சௌக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக சௌனகாதிகளான போன்றதான மகர்ஷிகளோடெல்லாம் ஆச்சார உபச்சார அனுஷ்டானங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நைமிசாரணத்தை வந்து சொல்லிக் கொடுக்கிறார். வியாசருக்கு அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணி பூஜை பண்ணி ஆசனம் பண்ணி நிற்கிறதான இடங்களில் நாரத மகர்ஷி அடிக்கடிக்கு வந்து மகாத்மங்களை வந்து அவருக்கு தெரிஞ்ச மார்க்கங்களில் சொல்லிக் கொடுத்து உபதேசத்தை பண்ணி அவரை சிறந்த பக்தனாகவும் அவர் எழுதக்கூடியதான ஒவ்வொரு வரிகளிலையும் இறைவனுடைய பற்று இருக்கும்படியாக மாற்றினார் அப்படின்றதான மகாத்மத்தை சூத மகர்ஷி சொல்ல, ஜனமேஜய மகாராஜாவும் அதே கேள்வியை வந்து வியாசரிடம் கேட்டதாக சொல்லுறார்கள். வியாசரிடம் கேட்கிறார், 6 அத்தியாயங்களாக ரொம்ப பராசக்தியினுடைய வீர பராக்கிரம மகாத்மங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதன் பிறகு அம்பிகை இன்னி ரொம்ப தனிவாக இருந்து ரொம்ப தாயாராக இருந்து சின்ன சின்ன அவதாரங்கள்லாம் எடுத்து எப்படி மகாத்மங்களை உருவாக்குறாங்கிறதான விஷயத்தை சொல்லி கொடுத்தேனா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். காரணம், பகவானுடைய கதையை கேட்க கேட்கத்தான் மனசு அந்த அளவுக்கு திருட நிச்சயத்தோட அதுக்கு சாட்சாத்காரம்னு பேர், அந்த மனசாட்சாத்காரம் ஏற்படும். அதற்கான முயற்சி தான் இந்த மார்க்கங்கள் எல்லாம். அதனால வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி வியாசரிடம் கேட்கிறார். வியாசர் சொல்லுகிறார், ஜனமேஜயா, உன்னுடைய கேள்விதான் என்ன? அவர் சொல்லுகிறார், பகவானே, எனக்கு வந்து சூரிய வம்சம், சந்திர வம்சம், இந்த 2 வம்சங்கள் ரொம்ப சிறந்த வம்சங்கள் பாரத பூமியில். இந்த சூரிய வம்சத்துக்கும் சந்திர வம்சத்திலையும் நிறைய அரசர்கள் பிறந்து பகவானுக்காகவே அவங்க வாழ்க்கை டெடிகேட் பண்ணி ரொம்ப பெரிய பெரிய சத்கர்மாக்களை எல்லாம் பண்ணியிருக்கார்களே, அப்பேற்பட்டதாக தேவி பக்தர்களுடைய கதை மகாத்மங்களை சொல்லி கொடுத்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமில்லை, தேவ தானவோத்பத்திங்கிறதான மகாத்மியம் என்ன, தேவர்கள் எப்படி பிறந்தார்கள், மனிதர்கள் எப்படி உருவானார்கள், தானவர்கள் எப்படி உருவானார்கள், அரக்கர்கள் எப்படி உருவானார்கள், இப்பேற்பட்டதான ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து எனக்கு இந்த சூரிய சந்திர வம்சங்களுடைய உற்பத்தியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். வியாசர் சொல்லுகிறார், அழகான கேள்வி, பதில் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. 2, கதைகளை வந்து அதனுடைய அர்த்தசாரங்களோட சேர்த்து தெரிஞ்சுக்கிறதுனால நல்ல மேன்மை உண்டாகும், அதனால சொல்லுகிறேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறார். முதல் முதலாக மகாவிஷ்ணுவுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவன் உற்பத்தியாகிறார்.
பிரம்மதேவனுடைய பூமத்தியத்திலிருந்து ருத்ரன் உற்பத்தி ஆகிறார். இந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவுடைய நாபிலிருந்து உற்பத்தியான பிறகு 10,000 வருஷம் பராசக்தி மந்திரத்தை தியானம் பண்ணிண்டு தபஸ் செய்கிறார். தபஸ் செஞ்ச பிறகு அம்பாளினுடைய அனுகிரகத்தினால சிருஷ்டி என்றதான தொழிலுக்கு அதிபதியாகிவிட்டார். சிருஷ்டி எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதான அவசரத்தில் பலவிதமான மந்திரங்களையும் தந்திரங்களையும் எல்லாம் பிரயோகம் பண்ணி, டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, நாலேஜ் எல்லாம் திரட்டி பிரட்டி யூஸ் பண்ணி நிறைய சிருஷ்டியை ஆரம்பம் செய்து விட்டார். எந்த சிருஷ்டியும் பூர்ணமாகவில்லை, எந்த சிருஷ்டியிலும் அவருக்கு திருப்தியும் ஏற்படவில்லை. ஒன்று கை பெருசாதான் காலி சின்ன ஆகிறது, காலி பெருசாக இருந்தால் தலை சின்னதாக இருக்கு. இப்படி பலவிதமான உருவங்களில் ஒவ்வொன்றாக பிறந்து பிறந்து அவருக்கு எதிலையுமே திருப்தி வரலை. தேவியிடம் சொல்லி கதறுகிறார், எனக்கு சிருஷ்டியினுடைய ரகசியங்கள் மகாத்மங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாய், இருந்தால் கூட என்னுடைய சிருஷ்டியில் எனக்கே திருப்தி வரதில்லையே தாய். எனக்கே இந்த மாதிரி படைப்பு தொழிலுக்கு நான் அதிபதியாக இருந்தும் நான் படைக்கக்கூடியதான ஜீவராசிகள் எதுவுமே அழகாக இருக்க மாட்டேங்கிறது, என்னுடைய மனசு கேட்டா மாதிரி இருக்க மாட்டேங்கிறது, அதற்கான காரணம் என்ன, அந்த அனுகிரகம் எனக்கு தேவை அப்படிங்கிற சக்தி சொல்றா. தபத் தபத் தபாக தபஸு பண்ணு, தியானம் பண்ணு அப்படிங்கிறார். தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவருடைய தியானத்தில் இருக்கிறதான ரகசியம் என்ன, நல்ல சிருஷ்டி பண்ணக்கூடியதான திறமை எனக்கு உருவாக வேண்டும், நீ கொடுத்ததான என்னுடைய தொழிலை நான் நன்றாக பயன்படுத்தி எனக்கு அதில் பெரிய சிறந்த வித்வான்கிறதான பேர் அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த எண்ணத்துடனேயே அவருடைய தியானம் செய்கிறார்கள். எத்பாவம் தத்பவதிகி, நாம் மனசில் எந்த எண்ணத்துடன் இறைவரிடம் பிரார்த்தனை செய்கிறோமோ அதன்படியே அது அமைந்து வருகிறது. அதனால் பிரம்மதேவன் ரொம்ப மனசிறங்கி நல்ல பகவத் பக்தியோட பராசக்தியை வழிபடுற நேரத்தில் முதல்ல மனசுக்குள்ளிருந்து ரொம்ப ஏங்கி தவம் பண்ணதுனால மானச புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இந்த மானச புத்திரர்கள் 7 பேர், சப்தரிஷி என்றதான பேரில் அவர்கள் தெரியப்படுகிறார்கள். மதீஜீரங்கி ராத்ரிச்ச வசிஷ்டஹா புலஹக்ரதுஹு புலஸ்த்யச்சேதி விக்யாதாஹ சப்தைதே மானசாசுதா. மதீஜி அங்கிரஸ் அத்ரி புலஸ்தியன் வசிஷ்டன் புலகன் கிருது என்றதான 7 புத்திரர்கள் பிறந்தார்கள். பிரம்மதேவருக்கு பார்த்து சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிறப்பிலேயே சமஸ்த ஞானமும் சமஸ்த குணங்களும் இருக்கக்கூடியதான அழகான 7 புத்திரர்கள், ரிஷி குழந்தைகள், பயங்கரமான சக்தி, ஞானமும் சக்தியும் இருக்கக்கூடியதான குழந்தைகளை கர்ப்பதாரணம் பண்ணாலே தாயினுடைய முகத்திலிருந்து பிரபை தெரியுமா. இவர் வந்து அம்மா இல்லாமல் அயோரிதராக மனசுக்குள்ளேந்து இந்த குழந்தைகளை உருவாக்குறார்கள். மானச புத்திரர் என்றதான பேரு இவர்கள் 7 பேருக்குமாக கொடுக்கிறது. அந்த சப்தரிஷிகளுக்கு அப்புறமாக திருப்பியும் ஒவ்வொரு சிருஷ்டியாக பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய ரோஷம், பூமத்தியம், கோபம், அக்ரஸிவ்னஸ் இது எல்லாத்தையுமே திரட்டி ருத்ரனை படைக்கிறார். ருத்ரனுக்கு பிறவியை கொடுக்கிறார். மடியிலிருந்து நாரதரை உற்பத்தி ஆக்கிறார். பிரம்மாதேவனுடைய மடியிலிருந்து நாரதன் உருவாகிறார். அங்குஷ்டத்திலிருந்து தக்ஷன் உருவாகிறார். இந்த கட்டவரிலிருந்து மனசிலிருந்து சனகாதிகளை உருவாக்குறார். சனகன், சனந்தன், சனாதன, சனற்குமாரன் இப்படி 4 பேர். இவர்கள் டைரக்டாவே இவருக்கு அட்மிஷன் எங்க, தட்சிணாமூர்த்தி. இந்த 4 மானச புத்திரர்களை ஃபர்தராக உற்பத்தி செய்கிறார்கள். அதன் பிறகு வாமாங்குஷ்டத்திலிருந்து வீரிணி என்றதான ஒரு பெண்ணை பிறக்க வைக்கிறார். எல்லாம் புத்திர பிரஜைகளாக பிறந்து பிறந்து கொண்டு வருது. இந்த
ஏழு பேர் முதல்ல இருக்கிறதான மானசபுத்திரர்கள், அதன் பிறகு 8 பேர், 8 7 15 புத்திரர்கள், 14 புத்திரர்கள் ஒரு புத்திரி. தட்சிணையும் வீரணியுமா சேர்த்து நீங்க 2 பேரும் விவாகம் செய்து சௌக்கியமாக பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கான பூர்ண அனுகிரகத்தை நான் தருகிறேன். நீங்க வந்து பிரஜா பரிபாலனம், பிரஜைகளை வந்து சிருஷ்டி பண்ணி உலகத்துல இந்த பூலோகத்துல எவ்வளவெல்லாம் குழந்தைகள், எவ்வளவெல்லாம் நல்ல சன்மனஸ் இருக்கக்கூடியதான ஆன்மங்களை பிறக்க வைக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் பிறக்க வைத்து சௌக்கியமாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வீரணியும் தட்சிணியுமா சேர்ந்து திருமணம் செய்து வச்சார். நீங்கள் 2 பேருமா சேர்ந்து குழந்தைகள் உற்பாதனம் பண்ணுங்க அப்படின்னு உடனடியே கேட்கிறார் ஜனமேஜய மகாராஜா. வியாசரே, நீங்க இப்பதான் சொன்னேன் நாரதர் வந்துட்டு பிரம்மனுடைய புத்திரி அப்படின்னு. அதன் பிறகு சொல்லுகிறார், நாரதன் வந்து தட்சனுக்கும் வீரனிக்கும் குழந்தையாக பிறக்கிறான் அப்படின்னு சொன்னதும் கன்ஃபியூஷன் ஆச்சு. பிரம்மாவனுடைய மானசபுத்திர தொடையிலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா இப்ப வந்து தட்சனுக்கு அவருடைய குழந்தையாக பிறக்கிறார் நாரதர் அப்படிங்கிறே, அது எப்படி பிறக்க முடியும், அதனுடைய காரணம் என்ன, அதையும் கூட எனக்கு சொல்லித்தாங்க அப்படி. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது குருவனுடைய பொறுப்பு. அதனால வியாசன் சொல்லுகிறார், தட்சனுக்கும் வீரனிக்குமாக திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகு அவர்கள் 5000 குழந்தைகளை பிறக்க வைக்கிறார்கள். 5000 சில்ட்ரன், 5000 சில்ட்ரன் ஒரு மனித ஜாதியில பிறக்க முடியுமாங்கிறதான ஒரு கேள்வி சாஸ்திரோத்தமா நமக்கு எல்லாம் கேட்கலாம். மீன்கள் இருக்கு பாருங்க, எத்தனை 1000 கணக்கான குழந்தைகளை பிரசவம் பண்றது. நாம் சொல்லுகிறதான இந்த தாய் தந்தைங்கிறவர் வந்து சாதாரண ஒரு உடம்பு இருக்கக்கூடியவா அல்ல, அவங்க வந்து மைதுனம் பண்ணி எல்லா குழந்தைகளை பிறக்க வைக்கிறார்கள். இதெல்லாம் மனசுக்குள்ளே உருவாகக்கூடியதான சக்திகள். அதனால்தான் மனித மனசு வந்து கோடிக்கணக்கான தூரத்தில் இருக்கிறதான ஒரு பொருளை வந்து இங்கிருந்து அதுக்கு டச் பண்ண வைக்க முடியாது. இப்போ மனசினுடைய பவர் நினைச்சு பார்க்கணும், அப்பேற்பட்டதான பவர் இருக்கு, சக்தி இருக்கு. அப்படி 5000 குழந்தைகளை பிறக்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக குழந்தை குட்டிகளோட எல்லாம் தினமும் விளையாட்டு, ஸ்கூல்ல அவனும் கிடையாது கவலைப்பட வேண்டாம், அப்ப எந்த சிலபஸ்லாம் கிடையாது, சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எல்லாரும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. குருகுல வாசம் பண்ணணும், தாய் தந்து எதை சொல்லி கொடுக்கிறாலோ அதுதான் எக்ஸாமினேஷன், அதுதான் பெரிய படிப்பு. ஸோ நன்றாக படித்த வித்தைகள் எல்லாம் இவங்களுடைய மெயின் தொழில். அவங்களை படைத்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, நிறைய புத்திரோத்பாதனாதிகளை பண்ணி இந்த பூலோகத்தில் நிறைய குழந்தைகளை எல்லா இடங்கள்லையும் ஸ்தாபிதம் பண்ணி புதுசாக வம்ச உற்பத்தி பண்ண வேண்டும், மனித வம்சத்தை வந்து உற்பாதனம் செய்ய வேண்டும், இதுதான் தொழிலே. அதனால ரொம்ப பெருசாக படிக்கணுங்கிறதான அவசியமும் கிடையாது. இதை சொல்லிவிட்டதும் நாரதர் பார்த்தார், நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதுக்கு வைகுண்டம் போனோம், அதுக்குடி அடிக்கடி கைலாசம் போனோம், பக்கத்து ஊரில் ஏதாவது பிரச்சனை வந்து அங்கே ஓடிப்போனோம், தனையெல்லாம் வேலை நானும் போஸ்ட்மேன் ஆட்டமாக பண்ணிகிட்டு இருக்கு, என்னை யாரும் அப்ரிசியேட் பண்ணுறது இல்லை. இவங்களுக்கு ஒரே வேலை புத்திரோத்பாதனம் பண்ணணும், இப்போ ஈஸியான வேலை எங்கே போகண்டா, எந்த வேலைக்கு போகண்டா, ஒன்றும் பண்ண வேண்டியது, இப்படி விட்டா சரி வராது. இவா பாட்டுக்கு பிரஜைகளை போட்டு நரைச்சிட்டாலும் இந்த பூலோகம் பூராவும் ஜனங்கள் தான் இருப்பான். நாரத சூத்திரம், நாரத பக்தி சூத்திரம், நாரதர் வந்து சாதாரண ஒரு ஆளா நினைச்சுக்க வேண்டாம், தத்துவஞானி அவர். அவர் சொன்னார், இந்த 5000 கசின் என்ன நீஸ் தானே, அவருக்கு நீஸ் நெஃப்யூ 2 பேர் இருக்காள், இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு உட்கார வச்சார் ஒரு மரத்தடியில். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உபதேசம் சொல்றேன், அதை கேளுங்கோ. நீங்க பாட்டுக்கு லெப்டன் ரைட் குழந்தைகளை பெற்று போட்டேன்னா வளர வளர்க்கறது யாரு, அது நினைச்சு பார்த்தீங்களா,
இவங்களுக்கெல்லாம் ஷெல்டர் அக்கோமடேஷன் ஃபுட் க்ளோத்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துக்கு பிரஜாபதி உற்பத்தி பண்ணிட்டே இல்லைன்னா பூலோகத்தில் அந்தளவுக்கு இடம் இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியுமா முதல்ல லேண்ட் ஸ்கேர்சிட்டியை பற்றி அவர் அன்னைக்கு இப்போ திங்க் பண்ணியாச்சு பூ விஸ்தாரம் பண்ணுங்கோ உலகத்தில் எங்கெங்க மனிதனுக்கு வாழலாம் வாழக்குள்ளதான தகுதி இருக்கிறதான ஊர் எது இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் 5000 குழந்தைகளை வச்சுன்னு சௌக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது இவங்க தெரிஞ்சிட்டா கொஞ்சம் மாடர்ன் ஜென்ரேஷன் இந்த வீரனையும் தர்ஷனி மாதிரி கிடையாத அதனால என்ன பண்ணா நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ அப்படியே வச்சுக்கோ அவர் சொல்றது கரெக்டாக தான் படுறது நம்ம பூவிஸ்தாரம் பண்ணுவோம் மெஷர்மெண்ட்டுக்கு போவோம் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு நாலான ஊர்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார்கள் அவங்க இந்த பிஸியில் அவன் ஊரை பார்த்துட்டு ஒவ்வொரு ஊர்லையா சஞ்சாரம் பண்ணி போக 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 புத்திரோத்பாதனம் பண்ணங்கிறதான விஷயமே மறந்தே போயிடுது அதை பற்றி கவலையும் இல்லாமல் ஆயிடுது ப்ராப்பர் வேலையில் இன்வால்மெண்ட் இருந்தானா எதுக்கும் நேரம் இருக்காதுங்கிறது புருவாகிறது பார்த்தா தக்ஷன் கோபம் இருந்தது இப்படி விட்டால் சரி வராது மேக் அனதர் 5000 செகண்ட் பிரிண்ட் திருப்பி 5000 குழந்தைகள் பிறக்க வச்சார் நாரதர் பார்த்தார் இனி அவாளையும் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் அவார்டையும் போய் சொன்னார் அப்பா சொல்லிட்டு இருப்பா நீங்க உங்க காரியத்துக்காக நீங்க எங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ வந்துட்டு மேல இண்டெக்ஸ் மேல போயிடுதுன்னு அவ்வளவுதான் இது சரி வராது நீங்களும் உங்க அண்ணா மாதிரில என்ன பண்ணா அதே மாதிரி எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு வாங்கோ அதுக்கப்புறம் கொடுத்துட பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கோ வளர்க்கோ ஏதோ பண்ணுங்கோ அப்படின்னா அவங்களும் போயிட்டான் தக்ஷனுக்கு பயங்கரமான கோபம் இருந்தது நாரதா நீ யார் நான் வந்து எங்க அப்பா பிரம்மதேவர் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்ததான ஒரு விஷயத்த நல்லபடியாக பண்ணங்கிறதான எண்ணத்தில் பிரஜாபதி என்றதான நாமதேயத்துக்கு என்ன தொழிலோ அதை நான் பண்ணிட்டு வரேன் நீ என்னோட குழந்தைகள் எல்லாம் என்னிடமிருந்து பிரித்து கொண்டு போகிறாய் இது ஒரு பெரும் பாவம் குழந்தைகளை பிரிக்கிறது ஒரு பெரிய பாவம் அதனால் நீ வந்து ஒரு பெரிய மகாபாவம் பண்ணியிருக்காய் நீ இந்த மகாபாவம் பண்ணதுனால தக்ஷன் என்றதான முறையில் நான் உன்னை சாபம் போடுகிறேன் இதோ வாங்கிக்கோ அப்படின்னார் கையில் ஜலம் எடுத்தால் உடம்பு நாசமாக போகட்டும் உடம்பு விழுந்து போகட்டும் அப்படின்றார் அதாவது அது வரைக்கும் அவருக்கு மரணம் கிடையாது இனி உனக்கு மரணம் உண்டுங்கிறதான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் இந்த சாபத்தை ரொம்ப ஓங்கி போடுகிறார் அது மட்டும் இல்லை இவ்வளவு பெரிய பாவம் பண்ணதுனால உனக்கு கர்ப்பவாசம் ஏற்படும் அப்படிங்கிறார் கர்ப்பவாசம் அதோட பெரிய ஒரு ட்ரபிள் அதனால உனக்கு கர்ப்பவாசம் ஏற்படும் மூணு நீ எனக்கே புத்திரனாக பிறக்கணும் அப்ப எனக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப நீ என்னோட கசின் பிரதராக இருந்தா தான் இந்த பாடுபடுத்துற இப்படி மூணு விதமான சாபத்தை போடுற அதனால விதிப்படி காலத்தினுடைய சக்தி கேற்றபடி நாரதர் பிரம்மதேவனால் படைக்கப்பட்டதா நாரதர் அவருடைய உடம்பு அப்பிரத்தியமாகி போகணும் அதன் பிறகு தக்ஷனுக்கே புத்திரராக வந்து பிறக்கிறார் அப்படி பிறந்ததான அந்த நாரதர் இனிமே நான் அந்த தொழிலை பண்ண மாட்டேன் யாரையும் பிரிக்க மாட்டேன் எல்லாரும் சௌக்கியமாக இருங்கோ இனிமேல் அந்த வேலைக்கே வரமாட்டேன் யாரோ எக்கடு கட்டு போட்டு நல்ல விஷயத்துக்காக சொல்லி கொடுத்தா யாரும் கவனிக்கிறது நீங்க எதையோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார் இந்த புத்திர சோகம் புத்திர துக்கம் பெரிய துக்கம் அல்லவா தன்னுடைய அத்தனை குழந்தைகளும் தன் கைவிட்டு போய்விட்டார்கள் அதனால இனி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த குழந்தை நாம் கைவிட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு நாம் இனி ஒரு புதுசாக சிருஷ்டி பண்ண வேண்டும் அப்படின்னு லட்ச பிரஜா தீர்மானம் பண்ணார் 60 புத்திரர்களை பிறக்க வைக்கிறார் அதாவது இவாளுக்கு ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு வாட்டர் ப்ரூஃப் வெதர் ப்ரூஃப் அக்னி ப்ரூஃப் எல்லா ப்ரூஃப் இருக்கிறதான 60 குழந்தைகளை பிறக்க வைக்கிறார் இப்படி
தேவர்களுடைய வம்சம் பெருகி கொண்டே போகிறது. இந்த 60 குழந்தைகள் அதுல 13 பேர், இந்த 13 பேர் இதெல்லாம் இந்த 60 பெண் குழந்தைகள். ஏன்னா பிரஜா உற்பாதனம் பண்றத ப்ராப்பராக பண்ண வேண்டுமே அதுக்காக. ஸோ இதுல வந்து 13 பேரை வந்து கஷ்யப பிரஜாபதிக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறார். பத்து பேரை வந்து தர்மனுக்கு, 27 பேரை வந்து சந்திரனுக்கு. சந்திரனோட 27 பெண் ஜாதிகள் தான் நட்சத்திரங்களாக நாம் இன்னைக்கு ஆராதனை செஞ்சு வரோம். 2 பேரை வந்து பிருகுக்கு, 4 பேரை அதிர்ஷ்ட நேமிக்கு, 2 பேரை கிருதாஸ்வனுக்கு, 2 பேரை ஆங்கிரசுக்கு. இப்படி 60 பேரை படைத்து விட்டார். இந்த 60 பேருக்கும் திருமணமாகி ஒவ்வொரு முக்கியமான ரிஷிகள் அவங்க திருமணம் பண்ணிட்டு வம்ச பரிபாலனை பண்ண போறாயிருக்கும். எப்ப இருக்கா ஒரு குடும்பத்திலேருந்து பிரித்து விட்டார்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப் டிட்டாச்சாக ஆரம்பிச்சு விடுது, எனிமிட்டி வர ஆரம்பிச்சு விடுத்து ஒருத்தனுக்கு ஒருத்தர். இனிமேல் அவாவா அவாவா கடுத்து பார்த்துக்கணுமே, ஒரே வீட்டிலேருந்து சாப்பாடு கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருடைய கூட போய் இருந்து அவங்கள் வழியாகத்தான் பிரசா பரிபாலனம் பண்ண வேண்டும். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஞ்சிடும், எல்லாம் ஒன்று கொன்று அடிச்சுக்க ஆரம்பிச்சுது. தேவர்களிடம் இருந்து அறக்கர்கள் திறக்க ஆரம்பித்து விட்டார்கள், தானவர்கள் திறக்க ஆரம்பித்து விட்டார்கள், எல்லாம் பிரிவாயிடுத்து. எப்படி தானவர்களாகவும் அறக்கர்களாகவும் ஆகிவிட்டார் என்றால், இவங்க எல்லாமே பிறவியில் அத்தனை பேரும் தேவாக்களுக்கு பிறந்தவா, அவங்களுடைய கர்ம வைபவம், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் கேரக்டர், அவங்களுடைய சுபாவ விச்சேதத்தினால வந்ததான பாவனையில் அவர்கள் தானவர்களாகி விட்டார்கள், கொஞ்சம் பேர் அரக்கர்களாகி விட்டார்கள், கொஞ்சம் பேர் மனிதர்களாகி விட்டார்கள். இப்படி பாட் பாட் பாட்டா பிரிஞ்சு போறது. அதாவது ஆன்மா என்றதான ஒரு தத்துவம், ஜீவன் என்றதான ஒரு அவதாரத்தை எடுத்து, அந்த ஜீவன் சரீரம் என்றதான ஒரு வாடகை வீட்டுக்குள்ள பூந்ததும், இம்மீடியட்டா சரீர தர்மம் என்றது வந்து செல்ஃபிஷ் தர்மம். உடம்பு செல்ஃபிஷ் தர்மம். நம்ம ஒரு சட்டையை எடுக்கிறோம், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சேர்த்து அடுப்போம், சட்டையை நமக்கு மட்டும்தான் எடுத்துப்போம், என்ன சைஸோ அதுக்கு. முதல்ல சாப்பிட்றோம், எல்லாருக்கும் சாப்பாட போட்டா சாப்பிடுவார், முதல்ல நாலு போட்டுப்பார், அப்புறம் கேட்பார் யாருக்கும் கிடைச்சதா கிடைக்கலையா, சுகர் பேஷண்ட் ஆட்டமா. ஸோ எல்லாமே செல்ஃபிஷ் ஆயிடும். அப்ப எல்லாம் அவாவா பிரிஞ்சு பிரிஞ்சுட்டா, இது எங்காம் அது உங்காம் பக்கதா, இப்படி எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் டிவிஷன்ஸ் ஆயிடுது. அப்புறமா தான் நினைச்சு பார்த்தா, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமா இருந்து. நம்ம எப்ப இருக்கா பிரிச்சு விட்டுட்டோமோ, எல்லாம் ஒன்னுக்கு ஒண்ணு அடிச்சுக்க ஆரம்பிச்சு விடுது. கசம் பிரதர்ஸ் ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஈச் அதர். அப்படி எல்லாம் பாகப்பிரிவினபடியே எல்லாம் பிரிஞ்சு போய்விட்டது. கொஞ்சம் தானவர்களாகவும், கொஞ்சம் அரக்கர்களாகவும், கொஞ்சம் மனிதர்களாகவும், கொஞ்சம் தேவர்களாகவும், இப்படி எல்லாம் பிரிஞ்சு போய்விட்டார்கள். இப்படி காலப்பழக்கத்தினால ரொம்ப நாள வந்து போனதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் பிரிஞ்ச மார்க்கத்தில் ஒவ்வொரு தானவன், அரக்கன், மனிதன், தேவன் என்றதான வம்சங்கள் இப்படிதான் உருவாச்சு அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து சொல்லிவிட்டார். அதன் பிறகு ஜனமேஜர் கேட்ட மாதிரியே சூரிய வம்சத்திலையும் சந்திர வம்சத்திலையும் பிறந்ததான முக்கியமான ராஜாக்கள் அவங்க எப்படி வந்து பகவானுக்கு பூஜை ஆராதனை அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி சிறந்த பக்தர்கள் ஆனார்கள் என்றதான ஒரு மகத்துவத்தை எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அவிட்ட நட்சத்திரம் எடுத்துங்களே, இது அசுர நட்சத்திரம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய குவாலிட்டி, அத்தனை நட்சத்திரங்களுக்கும் அதே மாதிரி கோத்திரங்களும் உண்டு. நம்ம ஜாதகம் பார்க்கறதுல நீ கௌச கோத்திரம் இல்லைன்னா காசிப கோத்திரம் இல்லை நைந்திரப காசிப கோத்திரம்னு பிரிச்சுக்கிறாவா. இந்த கோத்திரம் வந்துட்டு ஹோப் நோபடி ஹாஸ் மேட் எ மிஸ்டேக்,
so you are carrying forward with the same. கோத்திரத்தை ஆக்சுவலி பார்க்க வேண்டியது நட்சத்திர கோத்திரம்ங்கிறது வந்து நீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோ அந்த நட்சத்திரத்துடைய கோத்திரத்தை தான் பிடிக்கணும். ஆனால் நாம் ஜாதகம் பார்க்கறது இப்போ என்ன பண்ணோம், ஃபேமிலி கோத்திரத்தை பிடிச்சுன்னு போயிட்டு இருக்கோம். ஃபேமிலி கோத்திரத்தில் மிஸ்டேக் வந்திருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும். இப்பே சில கோவில்கள்லாம் போனால் எல்லாம் ரொம்ப பட்டப்பட்டையெல்லாம் போட்டு சவிக்கவே இருந்திருப்பான் பூஜாரி கேட்பார் என்ன கோத்திரம் இவருக்கே தெரியாது வந்த பொண்டாட்டிக்கிட்ட எதிர்பார்க்கிற என்ன தெரிஞ்சுக்கிறது எங்க அதுலயே விழுந்து உன் கல்யாணத்தை பண்ண லட்சணத்துக்கு அவ என்ன சொல்லிட்டு இருந்தா எங்க அதுலயே விழுந்து ரெண்டு பேருக்கு தெரியாதா குருக்களுக்கு பொறுமை போயிடும் வேக எதையா சொல்லி சொல்லியிருக்கோம் பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அதுக்கு தான் பெர்மனண்டா ஒரு கோத்திரம் ஒண்ணு உண்டு அதுதான் நட்சத்திர கோத்திரம் அது சேஞ்சே ஆகாதே கரெக்ட் கரெக்ட் ஆக்சுவலி அதுதான் அந்த பிரிவு இருக்கு கோத்திரம் கோத்திரம் இஸ் ஓன்லி த ரீசன் சொல்லக்கூடாது இன்டர் மேரேஜஸ்ல கோத்திரம் தான் ஒரு ரீசனுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை பண்ணிட்டு வா சில பேர் சௌக்கியமா இருக்கா சில பேருக்கு ராங்கா போறது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்பணும் ஆனா நம்மளோட சுய முயற்சியில நிறைய ஆராய்ச்சி பண்ணவும் வேணும் யூ ஜஸ்ட் நாட் சிம்பிளி அக்செப்ட் அதுதான் பகவான் லீலா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் பண்றது சில ஏரியாவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உபநிஷத்துல ஒரு விஷயத்தை சொல்லித்தோம் புராணம் இஸ் நலிஃபை புராணத்தை தூக்கி எறிஞ்சிடும் அப்படிங்கிறார் உபனிஷத்து சூப்பர் சீட்டர் பண்ணக்கூடியதான பவர் வேதம் வேதத்தை என்ன சொல்லியிருக்கோ உபனிஷத்தை பத்தி கவலைப்படலாம் தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிறார் ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு இன்னொன்னு மேல இன்னொன்னு ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு சூப்பர் சீட் பண்ணி 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 மேல போக 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 பகவானுடைய ஆஜ்ஞை எங்கெல்லாம் பகவான் உவாச்சான்னு வந்திருந்ததோ அதுக்கெல்லாம் சிரேஷ்டத்துவம் ஜாஸ்தி மகாபாரதத்தில் 1800000 மேல் லைன் எழுதியிருந்தா கூட அந்த கீதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அங்கதான் பகவான் பேசுறா மற்ற இடத்துல எல்லாம் தேவையில்லாதவாளம் பேசியிருக்கா அதெல்லாம் சாஸ்திரமாகாது அல்லவா அதனால்தான் சில இடங்கள்ல ஃபெயிலியர் ஆகுது சில இடத்துல ஃபெயிலியர் ஆகிறது இல்லை காரணம் அந்த கோத்திர தோஷம் இஸ் நாட் எஃபெக்டிங் நட்சத்திரங்கள் இருக்கிறதான கோத்திரத்தை தான் பெர்மனண்டாக பிடிச்சுக்கணும் மற்ற கோத்திரங்கள் நம்ம ஃபேமிலி கோத்திரம் தெரிஞ்சு ஒருவேளை தாத்தா பாட்டி எங்கேயோ சந்தேக புத்தியில சரி இன்னும் நமக்கு காசிப கோத்திரம் போடுங்க யாரு கேட்க போறா என்ன சர்டிபிகேட்டா கிடைக்க போறது இல்ல கிராண்டா கொடுக்க போறா இந்த கோத்திரம் இருக்காதுன்னு ஏதோ ஒரு கோத்திரம் பண்ணணும் குருக்களுக்கு நாலு பேருக்கு முன்னாடி பெருமையா சொல்லிக்கணும் தெரியாது சொன்னா அங்க அசிங்கமா இருக்கும் கோவில் எத்தனை கோவில் வச்சிருந்து பகவான் எப்படி கெடுக்கவும் போறதில்லை சரி எதையோ போட்டு வைப்போம் ஒன்றும் தெரியலையா காசியப கோத்திரம் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே இருந்து அதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கு அதனால கோத்திரங்களில் நிறைய வித்தியாசம் இருந்தால் கூட சில கோத்திரங்கள் சக்ஸஸ் ஆகுது சில கோத்திரங்களில் ஃபெயிலியர் ஆகுதுன்னா த இன்டர் ரிலேஷன்ஷிப் போகிற டைமில் திஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய குவாலிட்டிஸு நம்மளுடைய மகத்துவம் 21 பொருத்தங்கள் இருக்குது 21 பொருத்தத்தில் வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா அதுதான் ஆக்சுவல் கல்யாண பொருத்தம் அதை வந்து பத்தாக்கி தான் இப்போ இந்த காலத்து 2-3 கூட போர் யாரும் பார்க்க வரவாலே சொல்லிவிடுறா சார் நீங்க எல்லாத்தையும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாதுங்க 1-2 பார்த்து ஓகே சொல்லிவிட்டேன் எங்களுக்கு சமாதானம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி பேரோட கேள்வி அதனால நாரத மகர்ஷி ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு உலகத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகவே பல இடங்களில் அவர் வந்து அவருடைய அவுட் ஆஃப் வேயில் கூட போய் ஆக்ட் பண்ணி ஜனங்களில் சுகம் சௌக்கியத்தையும் உண்டாக்க வேண்டும் பக்தி ரொம்ப முக்கியம் பக்தி மார்க்கமாக பகவானை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பிரஜா உற்பத்திக்காக மட்டும் தயத்தை வேஸ்ட் பண்ணிக்கவோ இல்லைன்னா சொத்து சுகத்தை அனுபவிக்கிறதாக மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையை பயன்படுத்தோம் எப்பவுமே புத்திபூர்வமாக ரொம்ப யோசித்து
பகவான் இல்ல ஐக்கியம் ஆகிறதுக்கு என்ன மார்க்கம்ங்கிறதான முறையை நாம் மறக்கவே கூடாது. அது எப்பவுமே திங்கிங்ல இருக்கணுங்கிறதான எண்ணத்துலதான் நாரத மகர்ஷி ஞாபகப்படுத்துறார். இனி சூரிய வம்சத்தினுடைய உற்பத்தியை பத்தி சொல்லுகிறார். சூரிய வம்சம் எப்படி உருவாகிறது, அதுல யாரெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்காருங்கிறதான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறார். இந்த ஏழாவது மன்வந்தரம் இல்ல வந்து சூரிய வம்சத்தினுடைய உற்பத்தியை பத்தி சொல்றார். இந்த மனுக்களையில நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, வைவசுத மனு, வைவசுத மன்வந்தரம் இப்ப நடந்துருக்கு இல்லவா. இந்த மன்வந்தரத்துல வந்து சூரிய வம்சம் அதனுடைய உற்பத்தி, அது எப்படி எல்லாம் யாரெல்லாம் மகாங்கள் ராஜாக்கள் எல்லாம் பிறந்தார்கள், அவங்களுடைய மகத்துவம் எல்லாம் என்ன அப்படிங்கிறதான விஷயத்தை பத்தி தான் சொல்றார். ரொம்ப முக்கியமாக சிருஷ்டி பண்ணதான மகர்ஷிகள்ல வந்து கஷ்யப மகர்ஷிக்கு சக்தி ஜாஸ்தி, ரொம்ப சிறந்தவராகிறார். காரணம் நிறைய விஷயங்கள் நகர தத்துவ தியானங்கள் எல்லாம் சிறு வயசிலிருந்தே கத்துண்டு பெரிய மகான் ஆகிவிட்டார் அவர். அதனால அவருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கிறது. மனிதர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவாக்கள், யக்ஷ கிண்ணறர்கள், சர்ப்பாதிகள், பசுபக்ஷிகள், விருட்சலலாதிகள் இவங்களெல்லாம் உற்பத்தி செய்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மனித சிருஷ்டியில கைய வைக்கிறார். மனிதனுக்கு எப்பவுமே எல்லாம் பெர்ஃபெக்டா அமைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவன் குடியேறதுக்கு விரும்பப்படுவான் அல்லவா. இந்த தத்துவம் இன்னைக்கெல்லாம் அன்னையிலிருந்தே பிராக்டிஸ்ல இருந்திருக்குங்கிறதான ஒரு விஷயத்த, ஒரு சம்ஸ்காரத்தை வந்து எடுத்து சொல்றது நம்மளுடையது. அதனால ரொம்ப முக்கியமாக இஷ்வாகு என்றதான புத்திரன் பிறக்கிறார். இந்த ஏழாவது மன்வந்தரத்தில் இருக்கக்கூடியதான மனுவுக்கு இஷ்வாகூரதநாபாகோ திருஷ்டாசையாதிரேவச நிரிஷ்யந்தத்தத ப்ராம்சூர் நுகோ திருஷ்ட சப்தமஹா குருஷச்ச பிரஷத்ருச்ச நபைதே மானசஸ்மிருதா. இஷ்வாகு நாபாகன் திருஷ்டன் சையாதி நரிஷ்யந்தன் பிராம்சு நிருதன் திருஷ்டன் குருஷன் பிரசத்வன் என்றதான ஒன்பது புத்திரர்கள், இவங்களை மனுக்கள் என்றதான பெயரில் தெரியப்படுறார்கள். இப்படி ஒன்பது புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இவர்களில் வந்து இஷ்வாவுக்கு வந்து நூறு புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இஷ்வாகு என்றதான மகாராஜனுக்கு வந்து நூறு புத்திரர்கள் பிறக்கிறார்கள். நாபாகனுக்கு ஒரு புத்திரர், திருஷ்டனுக்கு ஒரு புத்திரர், சையாதிக்கு ஒரு புத்திரன் ஒரு புத்திரி. இந்த சையாதியினுடைய கதை தான் ரொம்ப முக்கியமான கதை. இந்த நாபாகனுடைய புத்திரன் தான் அம்பரீக்ஷர். சுகசவனகாதி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேல அம்பரீக்ஷர் மகா விஷ்ணு பக்தர். சையாதிக்கு வந்துட்டு உத்தமமான ஒரு புத்திரன் ஒரு புத்திரி. புத்திரனுக்கு அனர்த்தன் பேரு, புத்திரி வந்து சுகன்யா. சுகன்யா ரொம்ப பயபக்தி இருக்கக்கூடியதான ஒரு பெண், நல்ல தெய்வி பக்தி ஞானம் இருக்கக்கூடியவள். இந்த சுகன்யாவுக்கு வந்து ஒரு கஷ்டகாலம் ஏற்படுறது. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறாள். வயசான ஒரு மகர்ஷிய கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டியதான ஒரு நிலைமை சுகன்யாவுக்கு ஏற்படுறது. இந்த விஷயத்தை சொன்னதும் ஜனமேஜ மகாராஜ் சொல்றார், இந்த சுகன்யாவினுடைய சரித்திரத்தை ஒன்னு வியாக்கியானம் பண்ணி சொல்லுங்க எனக்கு. ஏன்னா முக்கியமாக இருந்த கதைகள்ல இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சரித்திரம். இந்த மகாத்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா சுகன்யா அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். சையாதி மகாராஜாவினுடைய புத்திரி சுகன்யா, இந்த சுகன்யா என்பவள் வந்து ரொம்ப சிறந்த பக்தி, சிறு வயசுல இருக்கக்கூடியவள், நிறைய தோழிகளோட ரொம்ப சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கை. சையாதி மகாராஜாவுக்கும் அது மாதிரியே, அவருக்கு வந்து 4000 மனைவிகள் இருக்கா.
சையாஜி மகாராஜாவுக்கு 4000 மனைவிகள். இந்த அத்தனை புராண கதைகள் இருக்கிறதான மகாத்மியங்களும் நமக்குள்ள நடக்கிறது, சதுர யுகங்களும் நமக்குள்ள நடக்கிறது, அஞ்சு அவஸ்தைகளும் நமக்குள்ள நடக்கிறது. ஜாகிர சொப்ன சுசுப்தா துரியா சுத்யாதீதா என்றதான அஞ்சு அவஸ்தைகள் நமக்குள்ள நடக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்றதான மூன்று கிரைகளும், திரியோதானம் அனுகிரகம் என்றதான கர்மாவும் நமக்குள்ளே நடக்கிறது. பஞ்ச கிருத்திய பராயணாயி நமஹா லலிதாசஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் பண்றாரு. அப்பேற்பட்டதான இந்த சையாதி மகாராஜாவுக்கு அவருடைய நந்தவனத்தில் ரொம்ப ஆனந்தமாக ஒரு கோட்டை கட்டி அதில் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, விளையாடுறதுக்கு, படிக்கிறதுக்கு, உல்லாசம் பண்ணுறதுக்கு, பெயர்பட்டதான எல்லா விஷயமான தத்துவங்களுக்கும். அதனால் இவர்களுக்கு வந்து 4000 மனைவிகள் இருந்தும் யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அபூர்வமாக ஒரே ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறார். அவள்தான் இந்த சுகன்யா, நல்ல பெண். அதனால சுகன்யா என்றதான பெயரை சூட்டி அழைத்து வந்தார்கள். சுகன்யா பெண்சாகி விட்டார். இந்த ராஜாவும் அந்த குழந்தை தன்னுடைய கண்ணை போல காத்து பெருசாக்கி வந்தார். அவர் தன்னுடைய மனைவிகளோடு எல்லாம் சேர்ந்து, சபரிவாரங்களோடு சேர்ந்து தியானத்தில் வந்து உல்லாசம் பண்ண போயிருக்கார். தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறதான இந்த குழந்தை சுகன்யாவையும் அவருடைய தோழிகளும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிறார். ஒவ்வொரு இடங்களில் போய் அவங்க வந்து சில நேரத்தில் கண்ணை கட்டு விளையாடுறது, சில நேரத்தில் ஓடி விளையாடுறது, இப்படி பலவிதமான உல்லாச கிரியைகளை பண்ணி சௌக்கியமாக இருக்கிற நேரத்தில் மேற்கு வசம் ஒரு மகான் தபசு செய்து கொண்டிருக்கிறார். வயசான ஒரு பிரதிரூபத்தில் இருக்க வயசான ஒரு மகர்ஷி, இவருக்கு செவனன்னு பேர். இவர்தான் பார்கவர். ஏகாவலி ஏகவீரன் சரித்திரம் எல்லாம் படித்தோமே, இந்த பார்கவனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு மகர்ஷி செவனன். செவன்கிட்ட வந்து நிறைய அபியாசாதிகள்லாம் உண்டு, நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, வைத்திய சாஸ்திரம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, ஹதயோகாதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. சிறு வயசுலேயே சர்வத்தையும் கிராஹியம் பண்ணி இருக்கக்கூடியவர் இந்த மகர்ஷி. வந்து ரொம்ப நாளாக தபசு பண்ணிட்டு இருக்கார். தபசு பண்ணி என்ன ஆகுதுன்னா, பல ஆயிரம் வருஷங்கள் கடந்து போகிறது. இந்த தபஸினால வான்மீகம், இந்த செதில் இருக்கேன் அது அப்படி மூழ்கிடுது, புத்தா எடுத்தது. ஆனால் கண்ணனுடைய ஜோதி ரூபம், கண்ணனில் வந்து வரக்கூடியதான இந்த ஜோதி ரூபத்தில் இந்த பவர்னால அங்கே மட்டும் ரெண்டு ஹோல், அங்கே எதுவுமே வந்து நிற்க முடியாது, அவ்வளோ தேஜோமயமானது, சூரியன் போல பிரகாசிக்கக்கூடியது. இந்த சுகன்யா வந்து தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து விளையாடிட்டு வர நேரத்தில் இந்த அபூர்வமான இந்த புத்தை பார்க்குறா. அதுலேருந்து ரெண்டு இன்னும் டார்ச் எடுத்து காட்டுற மாதிரி பல்பாட்டமாக ரெண்டனை இருக்கு பிரகாசமாக. இது என்னதாக இருக்கும் அப்படின்னு சாகச புத்தி எடுத்து பார்க்குறார். இது என்னான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு ஜிக்னாசா பக்கத்துலேருந்து ஒரு முள் எடுத்து அதில் குத்திடுறான். அது வந்து இந்த மகர்ஷியனுடைய கண்கள், நேத்திரங்களில் இந்த முள்ளின் குத்து போனதும் அவர் சொல்கிறார், பெண்ணை நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் உட்காந்து நான் தபசு பண்ணிட்டு இருக்கேன் பல வருஷங்களாக, என்னையே வந்து உபதிரவம் பண்ற, நான் உனக்கு உங்க அப்பாவுக்கும் உங்க ஊருக்கு ஏதாவது தமிழ் பண்ண இல்லை, நான் பாட்டுக்கு தெய்வி கவசத்துல மகாமந்திரமான விஜாட்ச மந்திரத்தை சொல்லி தபசு பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன், எங்கிட்டே வந்து விளையாடுறாய். சுகன்யாவுக்கு ஒன்றும் காதல போகவில்லை, விளையாட்டுத்தனமாக குத்தி விட்டால் உடனடியாகவிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. இதை பார்த்தும் பயந்துட்டான், அங்கேருந்து வேகம் ஓடி போயிட்டா யார்டையும் சொல்லாம. தோழில எல்லாம் கூட எல்லாரும் திரும்பி வீடு வந்து சேர்ந்தார்கள். ராஜாவும் அவருடைய உல்லாச கிரீடனம் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வர வந்தா அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம், யாருக்கும் பாத்ரூம் போக வேண்டாம், எல்லாம் உடம்புல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. அத்தனை பேரும் தவிக்க ஆரம்பித்தார்கள். இது ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பிரஜைகளுக்கு அந்த ஊர்லேயே மொத்தம் ப்ராப்ளம் ஆயிடுது.
எல்லாரும் ஓடி வந்து ராஜா கிட்ட வந்து சொல்றா, ஐயோ இந்த மாதிரி அவசரப்படுத்துற உங்களுக்கு மட்டுமா எனக்கும் இருக்கு அப்படின்னு. இதற்கான காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு, ராஜா வந்துட்டு மகாந்தான் தியானம் பண்ணி பார்க்கிறார், மேற்கு திசையில் நிற்கக்கூடியதான சிவன மகர்ஷியை யாரோ ட்ரபிள் பண்ணியிருக்கான், அந்த ட்ரபிள் பண்ணினுடைய தோஷம்தான் நாம் எல்லாம் இப்படி அனுபவிக்கிறோம் இந்த கஷ்டத்தை. மலமூத்திராது எந்த விசர்ஜனும் இல்லாம இந்த மாதிரி பாவம் வந்து சேர்ந்திருக்குன்னு அதுக்கான காரணம் உண்டு. ஒரு சொல்றார், அபராதம் பரம் கிருத்வா தேவி பக்தஸ்ய கோஜனஹ சுகம் லபதே சுகம் லபேத யதபி பவேத்ராபி சிவஸ்வயம். தேவி பக்தர்கள் வந்து உபதிரவம் பண்றதுக்கு யாராவது ட்ரபிள் பண்றதுக்கு புறப்பட்டாலானா பரமசிவனே நாம் போய் தடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட தடுக்க முடியாதான். பரமசிவனால கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியாதான் தேவி பக்தர்கள். எவனா ஒருத்தன் ட்ரபிள் பண்ணிட்டானா அந்த பாவம் அவன் அப்படி சுத்தி அடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறான். அதனால இந்த வயசான வாழ்க்கையில ஏதோ உபாயமா அப்படி இருந்துருக்கணும் அப்படின்னு அவர் இருந்துருக்கார் மகர்ஷியா. அவரை போய் இப்படி கண்ணை குத்தி இந்த துவம்சம் பண்ணது வந்து ஒரு பெரும் பாவமாக போய்விட்டது, இந்த பாவத்துக்கு பிராயஸ்தம் என்ன பண்ண முடியும், எல்லாருமா சேர்ந்து அந்த மகர்ஷியிடம் போய் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு ஓடி வரா. ராஜாவும் சபரிவாரங்களும் எல்லாமா சேர்ந்து வந்து சிவன மகர்ஷியோட பாதத்தில் விழுந்தார். மகர்ஷியே தெரியாம என்னுடைய குழந்தை ஒரு தப்பு பண்ணி கொடுத்து அவளே ஒத்துண்டு விட்டா நான் தான் பண்ணேன் அப்படின்னு, அதனால நீங்க மன்னிக்க வேண்டும், அவளை சாபம் போடக்கூடாது, கல்லாப்போ மண்ணாப்போ திருவிழாதுங்கோ, உங்களுக்கு எப்படி வயசாயிடுது என்னுடைய சிறு குழந்தை, அதனால நீங்க மன்னிக்க வேண்டும், மன்னிக்கிறது பெரியவர்களான உங்களுடைய மனசினுடைய ஒரு சுபாவம் தானே, அது மாதிரி மன்னிச்சுடுங்க அப்படின்னார். இப்ப ராஜா, நான் யாரையும் சாபம் போட போறதில்லை, சாபம் போடுறதுக்காக இவ்வளவு நாளா உட்காந்து தபசு பண்ணலை, எல்லா மகர்ஷிமாலையும் என்ன நினைச்சுட்டாத, நான் யாரையும் சாபம் போட மாட்டேன், நான் யாரையும் அழிக்க போவதும் இல்லை, எல்லாம் பகவத் இச்சை, அதனால உனக்கு போகலாம், ஆனா ஒரு கார் நீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்துட்டு போ, எனக்கு வயசாயாச்சு, நான் தனியா இருக்கேன், கண் இருக்கிற காலம் வரைக்கும் என்னுடைய வேலை என்னால பண்ணிக்க முடியும், இப்ப எனக்கு கண்ணு கிடையாது, அதனால இந்த பிராயஸ்தம் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு மார்க்கம் இருக்கு, என்ன அப்படின்னு, உன்னுடைய பெண் சுகன்யாவை எனக்கு திருமணம் பண்ணி கொடு, என்னுடைய சகதர்மணியாக இருந்து எனக்கு சுசூசாதிகளை பண்ணி வாழட்டும், அவளும் சின்ன தப்பு பண்ணிட்டா, அதனால இந்த ஒரு விஷயத்த நல்ல ஆறாமரை உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து வேகம் ஒரு சுப முகூர்த்தத்தில் எனக்கு வந்து திருமணம் பண்ணி கொடு அப்படின்னார். ராஜா கையால பொத்திக்கிறார் காத, என்ன மகர்ஷே இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ கல்யாணம் பண்ணா போய் சாபம் போடுவோம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது, பட் இது ரொம்ப பெரிய தப்பா போயிடுது, இந்த மகர்ஷி கிட்ட கோவிச்சுக்கும் வழி இல்லை, முடியவே முடியாது, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றது நீங்க அந்தகன் வயசன், இன்னைக்கா நாளைக்கா இருக்கேன், என்னுடைய பொண்ணை ஒரு நாளைக்கு கல்யாணம் தர முடியாது, என்ன நினைச்சு பார்க்க கூட முடியாது அது அப்படின்னு ராஜா எல்லாரும் சேர்ந்து ஓடி போயிட்டான். அரண்மனைக்கு திரும்பி வந்து ஒரே யோசனை, என்ன பண்ணலாம் இப்போன்னு, லக்கிலி யாரும் பாத்ரூம் போயிடல, எல்லாரும் தவிக்கிறா வலியினால, என்ன அந்த கோபம் பல இடங்கள்ல சொல்றது உண்டு, பகவானுடைய பக்தர்கள் யாரும் ட்ரபிள் பண்ணக்கூடாது, அவங்களாக சாபம் போடாட்டா கூட அவங்களை சுத்தி இருக்கிறதான தெய்வீக சைதன்யம் ஆட்டோமேட்டிக்காக வில் ஸ்டார்ட் அட்டாக்கி, தட்சிணை வந்து துவம்சம் பண்றதுக்கு பூதகரங்கள் சிவனோட பர்மிஷனுக்கு வெயிட் பண்ணல, சிவனுக்கு கோபம் வந்ததுமே இவாள் இறங்கி ஓடிட்டான் அடிக்கிறது அத மாதிரி. அதனால இந்த மகர்ஷியை வந்து உபதிரவம் பண்ணதுனால அந்த கோபம் வந்து அத்தனை பேரையும் ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்து, ராஜாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் தெரியாம தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார், தன்னுடைய குழந்தைய இவளுக்குமே கொடுக்கணுமே அப்படின்ட்டு, ஏன்னா இவர் வந்து கிழவன், இவருக்கு வந்து ராகத்வேஷாதிகளை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது, நம்மளுடைய பொண்ணும் ரொம்ப சிறுவள், இனிமேத்தான் வாழ்க்கை அனுபவிக்கணும் இவளுக்கு, இவளை போய் நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் வச்சுங்கோ, இதனால் நாளைக்கு தகராறு வரக்கூடாது, உடனடியாக ராஜா என்னெல்லாமோ கதையை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டார்.
கௌதம மகர்ஷியுடைய கதையை நினைச்சு பார்க்கிறார். கௌதம மகர்ஷி வயசானவர், எப்ப பாரு தபசு புனஸ்காரம் சொல்லிட்டு போயிடுவார். அழகான பெண் வீட்டில், இந்திரன் அவளை மோகனம் பண்ணி இந்திரன் கூட வாழ்க்கப்பட வேண்டிய நிலைமை வந்தது. இதற்கு காரணம் யார்? வயசான மகர்ஷி. அத மாதிரி நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. பிரகஸ்பதியினுடைய மனைவி தாராதேவி, சந்திரன் கூட வாழ வேண்டிய நிலைமை வந்தது. இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான சூழ்நிலை யாரு பண்ணி கொடுத்தா? யாரு சௌக்கியமாக யாரோட சேர்ந்து இருக்கிறோமோ அவர்கள் சேர்ந்து இருக்கிறது தான் உலகத்துல நீதி, அதுதான் நல்லது. அதுக்கு தாறுமாறாக நடந்துண்டா யாரையும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை, தேவையில்லாம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும். இந்த மாதிரி கவலையில அவருக்குள்ள மனசுல வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சார். ஒருவேளை நம் பொண்ணு நாளைக்கு அந்த மாதிரி தான் தப்பு பண்ணிட்டானா, என்னுடைய குடும்பத்தோட பேரே நாசமா போயிடுமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்திட்டு வந்த இந்த சூரிய வம்சத்துல இந்த ஒரு களங்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வருத்தம் ரொம்ப அவசரப்பட்டார். அந்நேரத்தில் அவர் வந்து மந்திரிகள்கிட்ட எல்லாம் பேசுறார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? எல்லாருமா சேர்ந்து மகர்ஷியோட பாதத்தில் போய் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி மன்னிப்பு கேட்டு சுகன்யாவை கொடுக்கறதே தான் நல்லது. அல்லாமல் நமக்கு எந்த விதமான ஒரு வேற வழி கிடையாது இதிலிருந்து அப்படின்னார். காரணம், பிதா புத்ரி பிரபாதவ்யா வயோஜ்ஞாதிபலாய தனதான்ய சமிருத்தாய நாதனாய கதானச்சா. ஒரு அப்பா தன்னுடைய புத்திரிய வந்து ரொம்ப சக்தி இருக்கக்கூடியவன், சுந்தரன் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவன், தனதான்ய சமிருத்தி இல வாழக்கூடியவன், ஈக்குவல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஏஜாக இருக்கக்கூடியவன், இப்பேற்பட்டதான ஒரு கணவனுக்குத்தான் விவாகம் செய்து கொடுக்க வேண்டும். கல்யாணத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, சாப்பாடு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, தூக்கத்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பெரும் பாவங்களில் மூக பாவம் இது வழியாக வருது. அதனால் இந்த பெண்ணை வந்து நாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமானா அப்பா பண்ணதான தப்பு அப்பாவோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இவன் வந்து வழி தப்பி போயிட்டாளானால் அந்த பாவம் வந்து நம்ம குடும்பத்தையே வந்து சேரும். அதனால நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேனுங்கிறதான ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அந்நேரம் பார்த்து மகர்ஷிகள் மற்ற அங்கே இருக்கக்கூடியதான மகான்கள் மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவுக்கு உபதேசம் பண்ணிட்டா வேற வழி கிடையாது, அவஸ்தப்பட்டுருக்கோம், எல்லாரும் அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லதும் சரி எல்லாருமாக சேர்ந்து போய் மகர்ஷிகிட்டே போய் நமஸ்காரத்தை பண்ணி சுகன்யாவை நீங்களே ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா. புத்திரி என்ன நினைச்சுப்பளவோடு பயங்கர பயம் வேற. இந்த ராஜாவும் மந்திரிகள் எல்லாருமா சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறத வந்து சுகன்யா காதால கேட்கிறான். அவளே வரா, அப்பா நான் வந்து பதிவிரதா ரத்னமாக இருந்து காட்டுறேன், லோபாமுத்ரா இல்லையா அனுசூயா, லோபாமுத்ரா இல்லையா அகஸ்த முனியோடு. அந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் எத்தனையோ இந்த மாதிரி தெய்வீ ரத்னங்களாக இருந்து பணிவிடை செய்து நல்ல பாதிவிரத மகாத்மத்தை எடுத்து சொன்னதான மகான்கள் இருக்கா உலகத்தில்? அவங்கள் ஒருவாளாக நான் இருந்திருக்கிறேன், எனக்கு காம விகார விசாராதிகள் எதுலேயும் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த விதமான கெட்ட பேர் வராது, நீங்கள் தாராளமாக தைரியமாக சவன மகர்ஷிக்கு வந்து என்னை திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா. உடனே சகபரிவாரங்களோட போய் சேர்ந்து மகர்ஷியினுடைய பாதங்களில் விழுந்து, மகர்ஷே நான் மறந்துருந்து விட்டு எனக்கு என்னுடைய பெண்ணை உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு திருப்தி தான், தயவு செஞ்சு அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா. அதே நேரத்தில் சுகன்யா வந்து சவன மகர்ஷியை திருமணம் பண்ணிட்டு இருக்க ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு இனிமே சுகன்யா வந்து கல்யாண மண்டபத்தோட முடியலை, அந்தகனாகவும் விரூபனாகவும் வயசனாகவும் இருக்கக்கூடியதான இந்த மகர்ஷியை வந்து நவயவனாகவும் மகானாகவும் சிறந்த அழகனாகவும் மாற்றக்கூடியதான ஒரு திறமையும் சக்தியும் பதிவர்த்தியாக இருந்து இந்த சுகன்யா சாதித்து கொடுத்தாள் என்றதான மகத்துவத்தை வந்து அடுத்த வார சங்கத்தில் நாம தெரிஞ்சுப்போம்.
Mm-hmm.